அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தாள் 1 மற்றும் தாள் 2 இரண்டிலும் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் குழு நாங்கள். அதாவது டெட்டு தாள் 1 தாள் 2ன்றது ஆசிரியருக்கான தகுதி தேர்வு மட்டுமே. ஸோ அதப்ப அரசு பள்ளி ஆசிரியராவத்துக்கு நியமன தேர்வு வைக்க சொல்லி என்சிடிஇ அதாவது என்சிடிஇ பரிந்துரைப்படி தான் தமிழ்நாடு எல்லா மாநில அரசும் என்ன வைக்கிறதுனா டெட்டுன்ற எக்ஸாம் வைக்கிறாங்க. என்சிடிஇனா என்னன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். அவங்களோட பரிந்துரை அதாவது 6ஆம் மாதம் 2021 அப்போ அவங்க என்ன பரிந்துரைச்சிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி 7 மாதம் தான் வேலிடிட்டி இருந்துச்சு டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது வாழ்நாள் முழுதும் செல்லுபடி ஆகும்னு என்சிடி வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. அதே போல் நம்ம தமிழ்நாடு அரசும் 8ஆம் மாதம் 2021 அன்று வாழ்நாள் முழுதும் செல்லுபடி ஆகும்ன்றதை உத்தரவு கொடுத்தாங்க. அதே என்சிடி தான் என்ன சொல்கிறாங்கன்னா தகுதி தேர்வு தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களுக்கு அரசு பணிக்காக நீங்கள் இன்னொரு நியமன தேர்வு வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அறிவுறுத்துறாங்க சார். அதே போல் ஆந்திர அரசும் அதே மாதிரி தான் சார் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஆசிரியர்கள் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அரசு பணிக்காக. ஸோ அவங்க தயவுசெய்து எங்களுக்கான தேர்வு வந்து வைக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். அது இல்லாமல் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த இதனால் என்ன சொன்னாங்கன்னா இப்போ நெட்டு ஸ்லெட்டுன்றது பல்கலைக்கழகத்துக்கு செயல்புரிகிற ஆசிரியர் பேராசிரியர்களுக்கு வந்து ஒரு தகுதி தேர்வு தான். மறுபடியும் அவங்க கவர்மெண்ட் பேராசிரியர் ஆகணும்னா மறுபடியும் ஒரு தகுதி தேர்வு மறுபடியும் ஒரு நியமன தேர்வு எழுதணும். ஸோ நியமன தேர்வு எங்களுக்கும் வைக்க வேண்டும் அந்த பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதனால கவர்மெண்ட்டுக்காக ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நாங்கள் திருச்சியில் வருகிற சனிக்கிழமை 12ஆம் தேதி வந்து நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ அதனால் யாரெல்லாம் நியமன தேர்வு வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் திருச்சியில் வர சனிக்கிழமை 12ஆம் தேதி வந்து கலந்து கொள்ளுங்க. நாங்கள் முன்கூட்டியே திருச்சியில் இருக்கிற காவல்துறைக்கிட்ட அனுமதி வாங்கிட்டோம். காவல்துறையோட அனுமதியோடு தான் அந்த 1 நாள் நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் செய்ய போகிறோம். அதனால் யாருக்கெல்லாம் வைக்க வேண்டும் விரைவில் வைக்க வேண்டும் போர்க்கால அடிப்படையில் நியமன தேர்வு வைத்து எங்களுக்கு ஆசிரியர் அரசு பணியாளராக வர வேண்டும் அதுக்காக நீங்கள் ஒத்துழைங்க. நியமன தேர்வு வைக்க சொல்லி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டிபிஐயில் கடந்த 1 மாத காலமாக நாங்கள் இங்கே மட்டும் இல்லை சென்னை திருச்சி சேலம் கன்னியாகுமரி அரியலூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம். டிபிஐ இதுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் எங்களோட மனு கோரிக்கை மனு மூலமாக அனுப்பிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ டெட்டுன்றது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி அது தனியார் ஸ்கூலும் வேலை செய்யறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி தான். அது வந்து போட்டி தேர்வு கிடையாது சார். இதில் வந்து இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதுறோம் அதுக்குன்னு கட் ஆஃப் மார்க் எடுத்து தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வேலை கொடுப்பாங்க. பாஸ் ஆன எல்லாருக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்களா சார்? அது வந்து நியமன தேர்வு. ஸோ அது வந்து நியமன தேர்வு வேற தகுதி தேர்வு வேற. தகுதி தேர்வு என்பது நீங்கள் ஆசிரியராக இருக்கிறதான ஒரு தகுதி. ஆனால் கவர்மெண்ட் ஆசிரியராக ஆகிறதுக்கு ஒரு போட்டி தேர்வு அதை நியமன தேர்வு வைக்கணும் சார். அதுதான் சார் ஜியோ 149 படி எங்களுக்கு வைக்கணும். ஏன்னா அதுதான் என்சிடியும் சொல்றாங்க. என்சிடி சொல்ற மாதிரி எங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி தான் வாழ்நாள் சென்டர் தான் மாத்தினாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியும் 149 ஜியோ அமல்படுத்தினா நல்லா இருக்கும். ஆமாங்க சார். இப்போ 1 லட்சம் ஆசிரியர் இருக்காங்க சார். இப்போ 2000 ஒரு குறிப்பிட்ட மூப்படிப்புல கொடுத்தோம்னா டெட்டுன்றது வருஷம் வச்சுட்டே இருக்கணும் சார். அப்போ மேற்கொண்டு இப்போ 1 லட்சம் பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் 1,50,000 பேர் ஆவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 2 லட்சம் ஆவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருக்குன்னு இல்ல சார்? அப்போ படசில பாஸ் ஆனவங்களுக்கும் மறுபடியும் இன்மேட்டு வரப்போற பாஸ் ஆகிறவங்களுக்கும் பொதுவாக ஒரு நியமன தேர்வு வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுல யாரு நல்லா ஸ்கோர் பண்றவங்களோ அவங்களுக்கு கட் ஆஃப் முறையில் வேலை ஆசிரியர் பணி தேர்வு வைக்கணும் சார். ஏன்னா ஆர்டிகல் 16 படி சம வாய்ப்பு அளிக்கணும் எல்லாருக்கும். எல்லா இதுலும் பாஸ் ஆகி 1 லட்சம் பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அவங்க சம வாய்ப்பா எது சார் கருத முடியும்? இன்னொரு தகுதி இன்னொரு நியமன தேர்வு வச்சதா அது ஒரு தகுதியா இருக்கும். அதுதான் சார் எங்களோட கோரிக்கை. அரசியலமைப்பு விதி 16 என்ன சொல்லுதுன்னா பொது வேலை வாய்ப்புல சமத்துவம் இருக்கணும்னு சொல்லுது. எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்படணும்னு சொல்லுது. அப்ப அதன் அடிப்படையில நீங்க 1.5 லட்சம் பேர்ல இருந்து ஒரு பொதுவான தேர்வு மூலமா வைக்கும் போது எல்லாருக்குமே வாய்ப்பு அளிக்கப்படுது.
அதை தான் நாங்கள் வலியுறுத்துறோம். இப்போ நீங்கள் சீனியாரிட்டி ஒரு குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் கிடைக்கும். அப்போ மீதி 2017, 2019, 2022 பாஸ் ஆனவங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அப்போ எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும்னா ஒரு போட்டி தெரிவு வச்சுக்கணும். அதுலேருந்து 14,000 ஆசிரியர் பணியிலும் காலியாக இருக்குது, அதே எடுக்கணும் சார். SGT அதுக்கப்புறம் BTS 10 ரெண்டுத்திலையும் வைக்கிறாங்க. VOO எக்ஸாமில் ஒரு 10,000 வேக்கண்ட் இருக்குன்னா 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அதில் பாஸ் ஆகிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 லட்சம் பேர் இருந்தாலும் 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியாது. யார் அந்த கட் ஆஃப் அடிப்படையில் மார்க் முன்னிலே இருக்காங்களோ 10,000க்குள்ளே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க சார். அந்த அதுதான் சார் சமவாய்ப்புன்றது சார். இப்போ 1 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த 1 லட்சம் பேருக்கான சமவாய்ப்பு இன்னொரு எக்ஸாம் வைக்கணும். அந்த எக்ஸாம் மூலயமா அந்த 14,000 பேர் தேர்ந்தெடுத்துக்கணும். அது எல்லாருக்குமே ஒரு சமமாக இருக்கும். அது 4 வருஷமும் நடந்திருக்கு சார் இந்த எக்ஸாம். 4 times நடந்திருக்கு. ஸோ அந்த 4 times நடந்த எல்லாருக்குமே இதுதான் சார் சமமாக இருக்கும். அதுதான் சார் எங்களோட கோரிக்கை. கைடன்ஸ் படி தான் நாங்கள் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேற்பட்ட ஆசிரியர் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் வைக்கணும்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் அந்த உண்ணாவிரது கவனிப்பு தான். நம்ம போராட்டம் அரசுக்கு எதிரால் எதுவும் பண்ண போகல, நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம். பணி அரசு பணிக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம்னு ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் தான் நாங்கள் நடத்த போகிறோம் சார். தற்காலிக டீச்சர் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கூட தூத்துக்குள்ள ஒரு போராட்டம் நடந்தது. ஏன்னா டீச்சர்ஸே இல்லை, டீச்சர்ஸே இல்லாமல் ஒரு ஸ்கூல் ரன்னாயிட்டு இருக்குது சார். தகுதி வந்து தற்காலிக அரசு தான் போட்டாங்க, ஆனால் அந்த ஆசிரியர்கள் வராமல் விட்டதுனால இப்போ அந்த தூத்துக்குடி ஒரு குறிப்பிட்ட நகராட்சி ஸ்கூலில் டீச்சர்ஸே இல்லை, போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ தகுதி இப்போ தற்காலிக நீங்கள் நிரந்தர ஆசிரியர் போட்டுட்டீங்கன்னா இன்னத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது சார். ஸோ 2 வருஷமாக இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் அவங்க 2 வருஷமாக ஆனுவல் பிளானர் விட்டும் நியமனத் தேர்வுக்கான எக்ஸாம் ஒன்றும் வைக்காமல் காலம் தாத்திட்டே இருக்காங்க. கொஞ்சம் விரைந்து நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறேங்க சார்.